வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் கேக்கு கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டிலையே நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பராக நம்ம கேக் செஞ்சிடலாங்க அருமையான கேரட் டேட்ஸ் கேக்கு தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன் இதோட வெது வெதுப்பான பால் ஒரு டம்ளர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெண்ணெயை மெல்ட் பண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால நான் விஸ்க்கு வச்சு அடித்தாவே இது கண்டிப்பாக எனக்கு மிக்ஸ் ஆகிடும் பாலோடய வெது வெதுப்பில் அதனால் நான் எப்படி கலந்து எடுத்துக்கிறேன் இது நல்லா கலந்து வச்சுட்டு நமக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துடலாம் ஒரு கப் மைதா எந்த கப்பில் மைதா அளக்குறீங்களோ அதுலேயே முக்கால் கப் சுகர் அந்த முக்கால் கப்பு சுகரை வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூனை நிப்பாட்டிட்டு மிச்ச சுகர் எல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் இந்த நாலு ஸ்பூன் சுகர் இருக்கட்டும் இந்த மிக்சி ஜாரில் நம்ம அதோட ஒரு ஒரு இன்ச்சுக்கு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த மிச்சம் இருக்கிற நாலு ஸ்பூன் சர்க்கரையை ஒரு கடாயிலேயோ ஒரு சின்ன பேன்லையோ போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு விட்டுருங்க அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகிற டைமில் லைட்டாக ஒரு தடவை சாட்டை பண்ணிவிட்டு விட்டுருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அதோடய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கேரமலைஸ் ஆகி வருதுன்னு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே அது இந்த கிரானூல்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட கேரமலைஸ்டு சிரப் ரெடி இப்போ நம்ம ஜலிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்த மைதாவோடு நம்ம அரைச்ச அந்த சர்க்கரை தூளையும் கொட்டிட்டு அதோட ஒரு முக்கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா கலந்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா ஜலிச்சுக்கலாம் ஏன்னா சர்க்கரையில் நம்ம போட்ட மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா தெளிவாக ஜலித்து வரணும் அந்த பிசுறெல்லாம் எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நம்ம அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஜலித்த மாவை நம்ம ஆல்ரெடி கலந்து வச்ச வெண்ணெய் பால் மிக்ஸில் நம்ம கொட்டிட்டு ஒரு ஸ்பேச்சுலாவோ கரண்டியோ வச்சுட்டு நல்லா கலந்து கலக்கும் கலக்கும்போது நம்ம கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ப்ராப்பராக நம்ம கலந்துக்கிறோம் இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேரமலைஸ்டு சிரப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே இதில் நல்லா கலந்து கட்டி இல்லாமல் நம்ம வந்து இதை கலந்து எடுத்துக்கிறோம் ஆனால் கலக்கிறது மட்டும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மட்டும்தான் கலக்கணும் அப்போ தான் நமக்கு பேக்கிங் பவுடர் கரெக்டாக ஒர்க் பண்ணும் இதை நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் கேரட்டும் டேட்ஸும் ஆட் பண்ணும் இல்லையா அதுக்காக நான் ஒரு பவுலில் ஒரு கப் கேரட்டு ஒரு த்ரீ ஃபோர்த் கப்பு பேரிச்சம்பழம் பொடி பொடியாக அரிஞ்சதையும் நான் போட்டுட்டு இதை டைரெக்டாக கலக்காமல் இதில் ஒரு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி அதிலோட ஈரத்தன்மையெல்லாம் இதில் சக்காகிற அளவுக்கு நான் இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்படி நம்ம பண்ணும்போது வெயிட்டான பொருள் கீழேயும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற பொருளை ஃபுல்லாகவும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும் இப்படி கலக்காமல் போட்டோம் அப்படின்னா நம்ம பேக்காக பேக்காக எந்த சைடு நமக்கு வந்து சீக்கிரம் வேகுதோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த கேரட்டும் கே டேட்ஸும் கிடைக்கும் மற்ற இடத்துல எல்லாம் வெறும் அந்த மைதா மிக்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அதனால் இதை நான் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நம்ம செஞ்சுக்கிறது நல்லது இப்படி கலந்து எடுத்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் இதை நம்ம கலந்துக்கிறோம் இப்போ இதையும் சேர்த்து கலக்கும்போது நம்மளோட லிக்விட் கன்சிஸ்டன்சி பத்தாது நமக்கு இதை கலந்து எடுக்கிறது அதனால் நம்ம இதில் வந்துட்டு அந்த ப்ளம் கேக்கோட டேஸ்ட் கிடைக்கிற அளவுக்கு மசாலாஸ் போட்டிருக்க மாதிரியே நம்ம கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸும் இதில் ஆட் பண்ண போகிறோம் முக்கால் கப்பு ஆரஞ்ச் ஜூஸ் ஊற்றி பத்தலை அப்படின்னு தேவைப்படுதுன்னா எகைன் நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கரெக்டாக இருந்தது அதோட நான் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எஸன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம கேக்கில் என்னெல்லாம் ஆட் பண்ணுமோ அது எல்லாமே ஓவர் இப்போ கடைசியாக ஒரு தடவை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது இப்போ குக்கரில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிட்டு அதிலே மைதாவையும் கொட்டி நான் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பேட்டரை நான் இப்போ இதில் ஃபில் பண்ண போகிறேன் இந்தளவுக்கு நான் பேட்டர் வந்து லிக்யூடாக தாங்க நான் ஊற்றி அப்போ தான் எனக்கு கேரட்டும் வெந்து கிடைக்கும் எனக்கு டேட்ஸும் அதில் நல்லாவே மேஜாயி கிடைக்குங்கிறதுனால இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நான் பேட்டர் ரெடி பண்ணியிருக்கிறேன் இதை நல்லா ஒன்று ரெண்டு தடவை நம்ம டேப் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற தவால இந்த குக்கரை நான் எடுத்து வச்சிட்றேன் தவா நல்லா ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு நான் இப்போ அனலை சிம்மில் வச்சுட்டு குக்கர் நான் மூடி போட்டுறேன் ரப்பர் கேஸ்கெட் போட்டிருக்கேன் ஆனால் நம்ம வெயிட் போட போகிறதில்ல போட்டு இது கிட்டத்தட்ட எனக்கு ஒன் ஹவர் ஆச்சுங்க ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப ஃபுல்லாக வேகலை ஒன் ஹவரில் எனக்கு அருமையாக வெந்து வந்துடுதுங்க நைஃப்பில் எதுவுமே எனக்கு ஒட்டலை நான் சைட்ஸையும் எடுத்து பார்க்குறேன் எனக்கு எதுவுமே ஒட்டலை நல்லா ஆற விட்டுட்டேன் ஆறுனதுக்கப்புறம் கலர் பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்தது எனக்கு விட்டு வருது இப்போ நான் இதை டிமோல்ட் பண்ணிடுறேன் அப்படியே எனக்கு அழகாக கேக்கு ஃபார்ம் ஆகி வந்துருச்சுங்க அவ்வளோதான் நம்மளோட கேரட் டேட்ஸ் கேக்கு ரெடியாகிடுச்சு குக்கரை பாருங்கள் குக்கர்லேயும் எதுவுமே எனக்கு ஒட்டலை நான் பட்டர் ஷீட்டோ வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணவும் இல்லை கேக்கு அருமையாக வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட கேரட் டேட்ஸ் கேக் ரெடி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதோட டெக்ஸ்டர் கூட பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ப்ளம் கேக்கு எப்படி கொஞ்சம் டைட்டாக உள்ளே ஏரியாக இருக்குமோ அதே மாதிரி இருந்தது பாருங்கள் நான் அதை கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வருதுன்னு கேக்கோட டெக்ஸ்டர் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே வெயிட்டான டேட்ஸு கீழேயும் மேலே ஃபுல்லாக கேரட்டும் அவ்வளோ சூப்பராக ஃப்ளஃப்ஃபியாக வந்திருந்தது இங்கே கேக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி கேக் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்